இப்போ சொல்காம சேனல் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம், சேலம் டு அருள் போகிற சரஸ்வதி பஸ் பாருங்கள். இந்த பஸ்ஸு தான் லாக் எடுக்க போகுது. பஸ்ஸோட நைட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கும் சரி பெயிண்டிங்கும் சரி வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா தினேஷ் ஆர்ட்ஸ். சன் கோச் பாடி பில்டர்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் கிளம்பிடுச்சு, சேலம் வந்து அருள் போயிட்டுருக்கு. நம்ம ரைடும் பார்த்தீங்கன்னா சேலம் வந்து அரூர் வரைக்கும் இருக்க போது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலம் அரூர் கேபின் ரைட் போடுங்க சொல்லிட்டு, இன்னைக்கு பண்ண போகிறோம். பஸ்ஸு பாருங்க நல்லா ஹைட்டாக சூப்பராக இருக்குங்க, பார்க்க கம்பீரமாக நின்றுருக்கு. ஸ்டாப்ஸ் கிட்டே பர்மிஷன் கேட்டேன், ஓகே தான் சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி பஸ்ஸோட இன்டீரியர் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா லோகோ வித் நேமோட எல்லா சீட்லேயுமே இருக்குது. பஸ்ஸோட ஃப்ரண்ட்டு கேபின் பாருங்கள், நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. டிரைவர் சீட்டு, ஸ்டேரிங்கு, ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கேஎஸ் BS6 பஸ்ஸுங்க, அது ஊத்தங்கரை வரைக்கும் போகும். சேலம் டு ஊத்தங்கரை பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கேஎஸ்ஸு, அடுத்த வண்டி ரெடியாக இருக்குது பக்கத்தில். கேப் டைமு சேலம் பஸ் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு போயிட்டுருக்கோம். கே ஜெயம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சேலம் ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் பாருங்கள். அந்த காம்பவுண்டுக்குள்ளே பாருங்கள் நிறைய பஸ்ஸஸ் நின்றுருக்கு. நைட்டும் ஆம்னி பஸ்ஸஸ்லாம் நின்றுருந்துருக்கு. உனக்கு இது புது ரூட்டாப்பா அரூர் சேலம் அப்படின்னு கேட்டீங்க, இல்லை ஆல்ரெடி அரூர்லேருந்து சேலம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பாரத் ட்ரெஸில். இந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தான் இருக்கும், ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா காடு மலை, மலை ஒட்டியாக தான் நிறைய தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். செம்மையாக இருக்கும் இந்த ரூட்டும். இந்த ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹில்ஸுக்கு முன்னாடி கோயில் இருக்கும், நான் போகும்போது எல்லாமே காமிக்கிறேன். இப்போ நாம் பாருங்கள்
நாளைக்கு என்ன பாரு? நாளைக்கு என்ன பாரு?
அரூரில் இருக்கும்.